வணக்கம் நேர்களே, இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நாளாந்த நாட்டு நடப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஒருமுறை நாங்கள் இந்த வரிசை யுகங்களுக்கு தள்ளப்படுவோமா என்கின்ற கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறதே. ஏனென்று சொன்னால் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவ்வாறான தகவல்களைத்தான் நாளாந்தம் தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாளிலும் எரிபொருள் தொடர்பில் முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு கியூஆர் முறைமை திட்டவட்டமான தீர்வாகாது என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் பேசியதாவது, நாட்டின் நிதித்திறனை கருத்தில் கொண்டு எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. அதேவேளை சிறந்த முகாமைத்துவத்துடன் மக்களுக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்கு குறித்த முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனினும் எரிபொருள் நெருக்கடிக்கு தேசிய எரிபொருள் அட்டையின் கியூஆர் முறைமை திட்டவட்டமான தீர்வாகாது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் மத்திய வங்கியினூடாக எரிபொருளை பெறுவதற்கு ஒதுக்கப்படும் பணத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோக வரம்பு தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதுவரையான காலப்பகுதியில் இந்த தேசிய எரிபொருள் கியூஆர் அட்டை முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டரும், அதேபோன்று முச்சக்கர வண்டிகளுக்கு 7 லிட்டர் அல்லது 5 லிட்டரும், அதேபோன்று மகளிர் அழைக்கப்படக்கூடிய கார் போன்ற வாகனங்களுக்கு 20 லிட்டரும் பெட்ரோல் வழங்கப்பட்டது. அதே போன்று வாகனங்களை பொறுத்தவரையில் லொரி போன்ற வாகனங்களுக்கு 20 லிட்டரும் அதே போன்று டீசல் வழங்கப்பட்டது. இவ்வாறாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த எரிபொருள் இறக்குமதியை மட்டுப்படுத்த வேண்டி இருப்பதனால் இனிவரக்கூடிய நாட்களில் வழங்கப்படக்கூடிய பெட்ரோல் அல்லது டீசலுடைய எண்ணிக்கை, அதாவது லீட்டர்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் முக்கிய பேசும் பொருளாக இருந்து கொள்ளக்கூடிய விடயம், ஊடக பரப்பு என்றாலும் சரி, சமூக வலைதளங்கள் என்றாலும் சரி, பேசக்கூடிய விடயம் ரஞ்சன் ராமநாயக் என்ற கேஷ்டேக் இன்றைய நாளில் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரஞ்சன் ராமநாயக் இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். விடுதலை செய்யப்பட்டவுடன் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பெண்கள் விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு புலம்பெயர் இலங்கை தொழிலாளர்களின் மேம்பாட்டுக்கான நல்லெண்ண தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதுகுறித்து தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானே கரு ட்விட்டரில் குறிப்பிட்டிருப்பதாவது, நாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர் நலனை உலகளாவிய ரீதியில் மேம்படுத்துவதற்கு தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் நல்லெண்ண தூதுவர் பதவியையே விடுதலையான ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு வழங்கினேன். அதனை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இது வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் அவரது அறிவை பயன்படுத்துவதற்கான ஒரு தன்னார்வ நிலையாக இருக்கும் என்றும் மனுஷ நானேக்கார் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக 2 ஆண்டு காலத்திற்கு மேலாக கடூழிய சிறை தண்டனை அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயக்க 2 வருடங்களுக்கு முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் கைதானதையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று மதுபானங்களின் தரத்தை உறுதிப்படுத்தும் ஸ்டிக்கர்களை கலால் திணைக்களம் வெளியிடாததால் மதுபான விற்பனை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டிக்கர்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதால் தற்போது நிலவும் பரிமாற்ற நெருக்கடி காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டிக்கரில் தயாரிப்பின் கலவை, சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வரி செலுத்துதல் மற்றும் பொருளின் அளவு ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இந்த ஸ்டிக்கரை மீண்டும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் கலால் ஆணையாளர் கபில் குமாரசிங்க தெரிவித்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவிற்கு ஸ்ரீலங்காவிலிருந்து வெளிநாடு செல்லும் அரச ஊழியர்களுக்கு முக்கியமாக ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரச ஊழியர்கள் சம்பளமற்ற விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்ற பின்னர் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிடத்தக்க அளவு அமெரிக்க டாலர் தொகையை இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தொழில் நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் அரச ஊழியர்கள் ஆரம்ப நிலை ஊழியர்கள் 100 அமெரிக்க டாலர்களும், 2ம் நிலை ஊழியர்கள் 200 அமெரிக்க டாலர்களும், 3ம் நிலை ஊழியர்கள் 300 அமெரிக்க டாலர்களும், உயர்மட்ட அதிகாரிகள் 500 அமெரிக்க டாலர்களும் மாதாந்தம் இலங்கைக்கு அனுப்புவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீலங்காவில் அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அவர்கள் இந்த ஒவ்வொரு நிலையை பொறுத்து அவர்கள் அமெரிக்க டாலர்கள் வழங்கி வைக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் கட்டாயமாக்கியிருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இதுவரையான நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. பிற செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் விடைபெறுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.